Hi friends, welcome to Craft New Channel. In this video, we make a bangle stand. So, if you ready to make a bangle stand, you can make it. So, you can make a video. You can make a pike and a pike. You can make a curve in the U-shape. You can cut a hole in the center. You can cut it. I already cut it. இந்த மாதிரி சென்டர்ல நம்ம வந்து எதுக்காக அந்த ஹோல் போடுறோம் அப்படினா அப்பதான் அந்த இடத்துல நம்ம குச்சி வந்து இன்செர்ட் பண்ண முடியும் அதுக்காக தான் இப்போ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கர்வா கட் பண்ணிட்டு அடுத்து தான் வந்து சென்டர்ல இருக்க அந்த ஹோலியுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதலத்தை நாம எடுத்து ஓரமா வச்சிரலாம் இப்போ இந்த மாதிரியும் நமக்கு வந்து தேவைப்படும் சோ குச்சி அப்புறம் இது அடுத்து தான் வந்து சைடுல ரெண்டு கார்ட்போர்ட் வச்சிருக்கேன்ல இதுவுமே தேவை இப்போ இந்த கார்ட்போர்ட்ல வந்து நாம என்ன பண்ண போறோம் அப்படினா ரெண்டு கார்ட்போர்டும் பாத்தீங்கன்னா ஒரே அளவு எடுத்துக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு ஹைட் பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் அகலமும் அப்படிதான் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா நீங்க வந்து இந்த மாதிரி முக்கோணமா கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா நான் கட் பண்ற மாதிரி கர்வா கூட கட் பண்ணிக்கலாம் அதனால நான் வந்து இப்ப என்ன பண்றேன் அப்படினா இப்போ வந்து இந்த மாதிரி மேலே மட்டும் வளைவா கட் பண்ணி எடுத்துக்கறேன் இப்போ ஒரு பக்கம் மட்டும் நாம இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இன்னொரு கார்ட்போர்ட்லயே நம்ம அதே அளவுக்கு வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போறோம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கனாலே தெரியும் இப்போ ரெண்டு கார்ட்போர்டு நமக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நாம இத எடுத்து ஓரமா வச்சிரலாம் இப்போ நீங்க வந்து வெச்சு பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணும்னு சொல்லிட்டு பாக்கு வந்து ரொம்ப அழகா இருந்துது இப்போ இந்த கார்ட்போர்ட்ல பாருங்க இந்த மாதிரி செலோ டேப் இருக்குல இத நாம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் செலோ டேப்ல எது இல்லாத மாதிரி கார்ட்போர்டு வந்து இருந்தா பெஸ்டா இருக்கும் சோ நீங்க அந்த மாதிரி இருந்து எடுத்துக்கோங்க ஓகே இப்போ அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா அந்த நம்ம கர்வா கட் பண்ணோம்ல அத வந்து வெச்சு பாருங்க அத வெச்சிட்டு அந்த குச்சியை வெச்சு பாத்தீங்களே தெரியும் நமக்கு வந்து கட்ட அந்த பேலன்ஸ் வந்து பத்தாது அதனால நம்ம ஒவ்வொண்ணலயே வந்து ரெண்டு ரெண்டா வந்து அட்டாச் பண்ண போறோம் இப்போ எப்படினா ஃபெவிகால் எடுத்துக்கோங்க ஃபெவிகால் வெச்சு தான் நான் இன்னைக்கு ஃபுல்லா கிராஃப்ட் வந்து பண்ண போறேன் இப்போ ஃபெவிகால் எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு யூ அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இன்னொண்ணே எடுத்து அதே மாதிரி ஒட்டிக்கோங்க கொட்டிட்டு எக்ஸசா இருக்கிறதெல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி எடுத்துறோம் அப்படினா நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காவும் இருக்கும் கொஞ்சம் அகல எச்சா இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம் ரொம்ப ஹார்ட் கார்ட்போர்டா இருந்தாலும் பரவாயில்லை நீங்க வந்து ரெண்டா போட்டு ஒட்டிக்கோங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ராங்கா வேணால நீங்க மூணு கூட ஒட்டிக்கலாம் நான் வந்து ரெண்டு ரெண்டா ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி நமக்கு வந்து மொத்தம் 6 பீசஸ் தேவைப்படும் சோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி 6 இத கட் பண்ணி வச்சிருந்தேன் பட் எனக்கு அகலம் பத்தாதனால நான் வந்து இப்போ ரெண்டு ரெண்டா ஒட்டுனனால எனக்கு 3 பீஸ் தான் கடச்சிருக்கு மொத்தம் நமக்கு 6 வேணும் சோ இன்னொரு 3 நான் ரெடி பண்ணிட்டு அடுத்து தான் உங்ககிட்ட காட்றேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 6 பீசஸ் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இதுக்கு நான் வந்து கலர் பேப்பர் வந்து ஒட்ட தேவையில்லை சோ நான் நானுமே ஒட்டல இப்போ அடுத்து தான் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு A4 ஷீட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த A4 ஷீட் ஃபுல்லா நம்ம வந்து இந்த குச்சி வச்சு தான் நம்ம அகலம் கரெக்ட்டா பண்ண போறோம் அதுக்கு தான் வந்து இந்த ஒயிட் பேப்பர் சோ அது அப்படியே இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒயிட் பேப்பர் வச்சு நான் ஃபுல்லா கவர் பண்றேன் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு A4 ஷீட் ஃபுல்லா அந்த அளவு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நாம அப்படியே வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கணும் கடைசி வரைக்கும் சோ அடுத்து வந்து இப்ப நம்ம இந்த குச்சி வந்து கரெக்ட்டா அந்த பேப்பரோட சுத்தி இருக்கோம்ல அந்த அளவு வச்சு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ நான் ஃபுல்லா கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த மாதிரி நமக்கு ரெண்டு பீசஸ் இருக்குல்ல இதுல நம்ம கரெக்ட்டா அளவு வச்சது மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ உள்ள வந்து கரெக்ட்டா இன்செர்ட் பண்ணி பாருங்க நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பரவாயில்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா பரவாயில்லை பட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நான் இதே மாதிரி வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு பீசஸ் வந்து பண்ணி வச்சிருந்தேன் ஸோ நான் வந்து ஒரு 3x3 ஸ்டாண்ட் மட்டும் இருக்க மாதிரி பண்ணுறேன் உங்களுக்கு நிறைய பேங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 இல்லை 4 கூட பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்டே வந்து மேலே மட்டும் கர்வாக கட் பண்ணி வச்சோம்லாம் அந்த கார்ட்போர்ட் தான் அது ஸோ அதில் வந்து நான் ஒன்றில் வந்து பிங்க் கலர் ஃபோம் ஷீட்டும் க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டும் ஒட்டியிருக்கேன் ஃபோம் ஷீட்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நல்லா தாங்கும் அப்படிங்கிறதுனால அது ஒட்டியிருக்கிறேன் அடுத்ததாக வந்து இப்போ நம்ம கர்வாக கட் பண்ணி வச்சோம்னா சென்டரில் ஹோல் போட்டு பாதி எடுத்துக்கலாம் சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளிட்டர் ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கேன் பின்னாடி வந்து நான் எதுவுமே பண்ணலை இப்போது நம்ம இதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நம்ம ஒட்டிக்க போகிறோம் ஒரு பக்கத்தில் 3 அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பக்கத்துலையும் சேர்த்து நமக்கு வந்து 6 பீஸஸ் நமக்கு வந்து தேவைப்படுதுன்னு சொன்னதில்ல அதனால தான் 6 பீஸ் நம்ம வந்து ரெடி பண்ணணும் இப்போது ஒரு பக்கம் நான் வந்து ரெண்டு ஒட்டிட்டேன் இதே மாதிரி 3வது பீஸும் நம்ம ஒட்டிட்டு இன்னொரு கார்ட்போர்ட் இருக்குல்ல அந்த பிங்க் கலரில் ஒட்டி வச்சுருக்கோம்ல அதுலேயுமே வந்து நம்ம இதே மாதிரி ஒட்டிக்கணும் ஒட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக கவனிக்கணும் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒரே சென்டர் அளவில் நம்ம வந்து பார்த்துட்டு வச்சுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி வச்சுட்டு நம்ம இதை எங்கே ஒட்டியிருக்கோமோ அதே அளவுக்கு சென்டரில் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து நம்ம வந்து ஒட்டணும் அதே மாதிரி இப்போ நான் வந்து கரெக்டாக ஒட்டுவேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க
இந்த பேங்கிள் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு குச்சி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது குச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பரே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரோல் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அதுவே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து கார்ட்போர்ட் இருக்குல்ல மூணாவது பீஸ் வந்து நான் இப்போ ஒட்டிகிட்ருக்கேன். அவ்வளோதான், இதை நம்ம வந்து ஃபெவிக்கால் போட்டு ஒட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் காயத்துக்கு லேட் ஆகும். ஸோ இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த குச்சியை வந்து இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு அப்படியே வந்து காய வச்சுட்டேன் நான். இப்போ நான் வந்து கரெக்டாக இன்செர்ட் பண்ணி பார்த்தேன், நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து கரெக்டாக பத்தாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். இது வந்து கலர் எதுவுமே பண்ணலை, ஸோ அப்படியே தான் நான் வச்சுக்க போகிறேன். இதுக்கு மட்டும் நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அப்படியே வந்து ஒட்டிக்கிறேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணால் அப்படின்னாலும் நல்லா ஒட்டும், பட் ஃபெவிபாண்ட் வந்து சீக்கிரமாக ஒட்டிக்கும்னு சொல்லிட்டு தான் இதை வச்சு ஒட்டுறேன். ஃபெவிகால் வச்சும் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ ரெண்டு பீஸையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயுமே ஒட்டிக்கலாம். கரெக்டாக அகலம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் பேங்கிள்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நம்மளோட ஸ்டாண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் மதியம் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.